நேத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் மாநிலம் ஃபுல்லாக ஒரே கட்டமாக நடந்துச்சு. காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவை தொடங்கினாங்க. பொதுமக்கள் வரிசையில் ஆர்வத்தோடு காத்திருந்து தங்களோட ஜனநாயக கடமையையும் செஞ்சாங்க. பொதுமக்கள் மட்டும் இல்லைங்க, திரையுலக பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள்னு பலரும் வரிசையில் காத்திருந்து தங்களோட வாக்குகளை பதிவு பண்ணாங்க. அந்த வகையில் விஜயும் தன்னோட ஜனநாயக கடமையை பண்ணிட்டாரு. நேற்று காலையில் நடிகர் விஜய் அவர்கள் சென்னை நீலாங்கரையில் இருக்க வாக்குச்சாவடிக்கு 7 மணிக்கு போயிருக்காரு. விஜய் தனியாகவே வாக்குச்சாவடி அமைஞ்சிருக்க இடத்துக்கு போனார். அங்கே வாக்குச்சாவடியில் போலீஸ் பாதுகாப்பும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. தன்னோட கடமையை பண்ணிட்டு விஜய் கிளம்பிட்டாரு. ஆனால் விஜய் ஓட்டு போட போனப்போ அங்கே சில தள்ளுமுள்ளுகளும் ஏற்பட்டுச்சு. இந்நிலையில் இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்தர் சென்னை டி நகரில் இருக்க வாக்குச்சாவடியில் நேற்று வாக்களித்தார். இதை தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியும் கொடுத்தாரு. அதில் அவர் என்ன சொல்லி இருக்காருனா, நாட்டில் இருக்க சூழலில் ஓட்டு போடலாமா வேண்டாமான்ற குழப்பம் ஏற்பட்டுடுது. ஓட்டு போடாமல் வாழலாம் அப்படின்னு மக்கள் நிறையா பேர் நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் தங்களோட ஜனநாயக கடமையை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து அவர்கிட்ட சிம்பு, அஜித் உள்ளிட்ட நடிகர்கள்லாம் ஏன் வாக்களிக்க வரலன்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு டி ராஜேந்தர், நடிகர் சிம்பு மும்பையில் விளம்பர படத்தோட படப்பிடிப்பில் இருக்காரு, அவரை வாக்களிக்க வர வைக்க முயற்சி பண்ணோம் ஆனால் முடியலை. இதே போல் நடிகர் அஜித் வராததுக்கு காரணம் கொரோனா. இத்தனை தேர்தலில் வாக்களிக்க வந்தவர் அஜித் இப்போ வராமல் இருப்பாரா? நாட்டில் சூழ்நிலை சரியில்லை சார். அஜித் நடிப்பில் உருவாகி ரிலீஸ் ஆக வேண்டிய வலிமை படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எல்லாத்துக்கும் கொரோனா தான் காரணம்னு தெரிவிச்சிருந்தாரு. இப்படி டி ராஜேந்தர் கொடுத்துருக்க பதில் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் அஜித்துக்கு கொரோனாவா இல்லை கொரோனா சூழ்நிலை காரணமாக அவர் வரலையா, என்ன காரணம் அஜித் வாக்களிக்க வராததுக்கு, அவர் எப்பவுமே இந்த மாதிரி தன்னோட ஜனநாயக கடமையை பண்ணுறதுக்கு தவறுனதே இல்லையே அப்படின்னு ரசிகர்கள்லாம் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அஜித் தரப்பில் இருந்து என்ன பதில் வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.